ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறதுனா, ஒரு சாதாரண விஷயம் ரொம்ப கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனால் அதன் நுணுக்கங்களை இப்போ பார்ப்போம். அரச மரம், அதனுடைய அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த அரச மரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கண்ணுங்களா, என்னென்னா இதனுடைய ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூஷன் கெப்பாபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காலையில் அந்த ஓசோன் படலம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் அரச மரத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் நீங்கள் 5-6 பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடும் பவர் அது. ஆனால் ஈவினிங் 6 மேலே அரச மரத்தை விநாயகரே இருந்தாலும் கூட அதை சுத்தாதீங்க, அங்கே போய் கும்பிடாதீங்க, அது உங்களுக்கு மைனஸ், அதை புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இந்த நம்மளுடைய திருமலையை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது திருப்பதி. திருப்பதியில் வந்து அங்கே இருக்க தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் 2 மரங்கள் நிற்கும், அரச மரம். அது எதை குறிக்கின்னா, சீனிவாச பெருமாள் வந்து தன்னுடைய கல்யாணத்துக்காக என்ன பண்ணார்னா, அவர் வந்து கடன் வாட்டார். அப்போ குபேரன்ட்ட கடன் வாங்குறப்ப சாட்சியார் 2 ரிஷிமார்கள் இருந்தாங்க. அந்த ரிஷிகள் தான், அந்த முனிவர்கள் தான் அந்த 2 அரச மரம் அப்படிங்கிறது ஐதீகம். புரிஞ்சுச்சக்கங்களா, அந்த ஐதீகம். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த அரச மரத்தை நீங்கள் என்ன என்ன நமக்கு லாபம் கிடைக்கும், எப்படி பண்ணலாம். நான் பண்ண இத்தனை வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்க ஒன்று என்னென்னா, அந்த அரச மர இலையை என்ன பண்ணுவோம், ஒரு ஏதாவது நோட்புக் எடுத்து அதில் உள்ளே வச்சு கொஞ்சம் காய வச்சுக்குவோம். இல்லை அப்படியே வச்சிங்கன்னா கூட அது காஞ்சிரும். இல்லை அப்படியே பச்சை இலையிலேயே நம்மளுடைய ஸ்கெட்ச் பென்னோ ஏதோ ஒன்று, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அரச மர இலையில பின்னாலேயோ முன்னாலேயோ உங்கள் வசதிக்கேற்ப அழகாக எழுதுங்க. அதாவது கான்க்ரீட்டாக இருக்கணும் எழுதுறதுங்கிறது, புரிஞ்சிச்சாக்கணுங்களா. அப்போ ரேக்கி படித்தவங்க அந்த மந்திரங்களை அதில் வரைஞ்சிட்டு எழுதுங்க, இன்னும் சூப்பர் பவராக இருக்கும். புரிஞ்சிச்சா, ரேக்கி படிக்கிறது படிங்க படிங்கன்னு சொல்கிறது அதுதான் கண்ணா. ஏன்னா அதில் எல்லா பவரும் உங்களுக்கு கிடைச்சிருதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் அவங்க மந்திரங்கள் இருக்காங்க. அது மாதிரி இப்போ படம்னா படத்துக்கு தகுந்த மாதிரி, குழந்தைனா குழந்தைக்கு தகுந்த மாதிரி. இல்லை இந்த இப்போ 2 முன்னால் 10 குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு ரெட்ட குழந்தை சந்தோஷத்தில் இருக்கே அம்மா, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா. அந்த மாதிரி அப்போ என்ன தேவையோ அதை அதில் எழுதி அப்படியே புக்குகளுக்குள்ளே வச்சிடலாம். அப்படியும் இல்லை அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு அதுலேயும் வச்சிடலாம். இது 1. 2, எந்த கிழமையில் இந்த அரச மரத்தை நம்ம சுற்றி எத்தனை சுற்றினால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதா. இப்போ எக்ஸாம்பிள், ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நீங்கள் எல்லா கடவுள்களும் அந்த அரச மரத்துக்குள்ள சங்கமம் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க, அதை சுற்றுறீங்க. சுற்றுறீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனை நினைக்கிறீங்க. சூரியன்ட்டு நினச்சி யூ நீட் ஹையஸ்ட் பவர். உங்களுடைய எந்த துன்பங்களாக இருந்தாலும் சரி, கோட்டு வியாஜியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அரச மரத்தை நீங்கள் எத்தனை தடவை சுற்றணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது தனியாக நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதை மட்டும் அரச மரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு சரிதானா சுற்றி வர்றது. அப்புறம் திங்கக்கிழமை, திங்கக்கிழமை சிவபெருமானை நினச்சி சுற்றுனீங்கன்னா அப்போ கிடைக்கிற சகல சௌபாக்கியங்களும் திங்கக்கிழமை சுற்றுனீங்கன்னா கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைக்கு அம்பாலை நினச்சி இல்லையா, இதை முருகனை நினச்சி சுற்றுனீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். வீடு வாசல் கிடைக்கிறது, வீடு வாசல் விற்கிறது, இதெல்லாம் இதில் கிடைக்கும். அடுத்து புதன்கிழமைக்கு தேவகணங்கள், சுற்றி இருக்க தேவகணங்கள் நமக்கு தொழிலாபத்தில் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வியாழக்கிழமை, வியாழக்கிழமை நேச்சுரலி கல்வி ஞானம் கீர்த்தி இல்லையா. அந்த வியாழக்கிழமை போய் பசங்களை ஒரு சுற்றி, இப்போ எக்ஸாம் டைமில் சுற்றிடுவோம் இல்லையா கண்ணுங்களா. அடுத்தது வெள்ளிக்கிழமை, அமோக ஐஸ்வர்யம் சுகமோக சுபிட்சம், அது வெள்ளிக்கிழமை. நான் என்ன சொல்கிறேன்னா,
எல்லா நாளும் இல்லாட்டாலும் ஏதோ ஒரு நாளை போய் சுற்றிட்டு வாங்கல, என்ன கஷ்டம் இல்லை? ஆண் பெண் இருவரும் சுற்றலாம். சனிக்கிழமை மகாவிஷ்ணு நினைக்கணும், சர்வ துக்கமும் நீங்கும் சனிக்கிழமை பண்ணிங்கன்னா. புரிஞ்சுதா? இதுதான் நமக்கு இப்போ எந்தெந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை எத்தனை தடவை சுற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏழு முறை சுற்றுனீங்கன்னா உங்கள் இஷ்டக்காரியம் நடக்கும். ஒம்பது முறை சுற்றுனீங்கன்னா ஜெயம். பதினோரு முறை சுற்றுனீங்கன்னா நம்ம எதிரியை அடித்து நின்று சொல்லி அடிக்கலாம். பதினோரு முறைக்கு எதிரியக்கு. பதிமூணு முறை சுற்றுனீங்கன்னா புத்திர பிராப்தி கிடைக்கும், குழந்தை ஏதாவது குழந்தை கிடைக்கும். பதினஞ்சு முறை சுற்றுனீங்கன்னா ஆயுள் விருப்தி உண்டாகும். உடம்பு முடியல போய் பதினஞ்சு முறை மெதுவாக சுற்றிட்டு வந்துடுங்க. நூற்றி எட்டு தடவை சுற்றுனீங்கன்னா தனவிருட்சம், ஏன்னா தனவிருத்தி கிடைக்கும், சாரி தனவிருத்தி கிடைக்கும், தனப்பிராப்தி. நூற்றி எட்டு முறை சுற்றுனீங்கன்னா சரி. ஆயிரத்தெட்டு முறை சுற்றுறாங்க, ஆனால் அது அஸ்வமேத யாகம் செய்த பலன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒன்றே போய் நின்றுக்கிட்டேன் அரச மரத்தை ஆயிரத்தெட்டு தடவை சுற்றி சுற்றி வந்து என்ன பண்ணக்கூடாது, மயக்கம் போட்டு விழக்கூடாது. நீங்கள் கணக்கு வச்சுக்கணும், நான் உன்னைய சுற்றுவது என்னுடைய யாகம் செய்த புண்ணியத்துக்கு எல்லாமே எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பத்து சுற்றுலா, ஒரு நாளைக்கு வந்து பதிமூணு சுற்றுலா, பதினொன்று சுற்றுலா, நீங்கள் கணக்கு பண்ணிக்கிட்டு ஆயிரத்தெட்டு தடவை ஆறு வரைக்கும் போய் போய் சுற்றிக்கலாம். புரிஞ்சுதா கண்ணுங்களா? எதையுமே கிராஜுவலாக அதே இன்டென்சிட்டியில் அதே ஃப்ரீக்குவென்சியில் செய்கிறப்ப அதோடைய முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் கண்ணுங்களா இன்னொன்று, மாந்திரிகத்தில் ஒன்று உண்டு அரச மரத்தில். என்னென்னா அரச மரத்து கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அது அரச மரத்துலேயே ஏதோ வளரும், குட்டி குட்டி டிக்ஸ் மாதிரி ஏதாவது வரும். அந்த இதை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் உங்கள் பணப்பையிலையோ உங்களுடைய பர்ஸ்லேயோ அந்த ட்விக்ஸ் வளரும், சின்ன சின்ன செடிமை. அதோடைய வேர்களை எடுத்து காய வச்சு அது எப்படி வெயிலில் வைக்கக்கூடாது, ஆறாமற ஒரு நிழலாக உலர்த்தி அதை எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில், ஏன்னா அது அரச மரத்தை நம்பித்தான் அது வளர்ந்துருக்கும். இது அத்தனை பவரை எடுத்திருக்கோம், அரச மரத்து பவரை. அது ஒரு காலையில் அது கொஞ்சோண்டு பால் ஊற்றி அதை எப்படி பெர்மிஷன் கேட்டு அதை எடுக்கணும். எடுத்து எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் 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 பவர் கிடச்சிருந்துச்சு இல்லைங்களே. புரிஞ்சுதா? நமக்கு என்ன தேவையோ அதை நினச்சி எடுத்து கொண்டாந்து அதை பர்ஸில் வச்சுக்கோங்க, இல்லைட்டா பணப்பெட்டில் வைங்க, இல்லைட்டா பீரோவில் வைங்க. அது ரொம்ப 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 பவரானது. இப்போ இது போல போகும், ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் குழம்பிடுவீங்க. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? என்ன எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க இல்லையா. அந்த புத்தருக்கு ஞானம் கிடச்சிது, நமக்கு ஞானத்தையே நம்ம தேட போகிறோம். நமக்கு தேவை பதவி பணம் அதானடா செல்லுங்களே, இல்லை அதை முதல்ல பிடிங்க, அப்புறம் ஞானத்தை பற்றி நிறையா சொல்லித்தேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ மை லவ்லி லவ்லி சிட்டி செல்லுங்களே, வைரங்களே, பைடா செல்லுங்கள், பாய். இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் ஒன் லெவல் டூ முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786.